ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் மை வியூவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கீரைக்கடை ரெசிபி தான். இதுக்கு வந்து நாங்கள் ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 4 பூண்டு, 5-6 பச்சை மிளகாய், 12 சின்ன வெங்காயம், 2 தக்காளி. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம வந்து அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை ஒரு க்ளீன் பண்ணி மண் சட்டியில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த மண் சட்டியில் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, நம்ம பச்சை மிளகாய் இதெல்லாம் மொதல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அரைக்கீரையை நல்லா கழுவி எடுத்து அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணியில் கழுவி அந்த வெங்காயத்துக்கு மேலே சேர்த்து வச்சுட்டு, இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணி இதில் 2 தக்காளியை மேலே வச்சுக்கோங்க. அதை நாளாக கீறி விட்டுக்கோங்க. அந்த தக்காளியை இப்படி கீறி விட்டால் அடுப்பு ஆன் பண்ணி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேக வைங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கடைய கஷ்டமாயிரும். இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வெந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நடுவில் மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா குறைஞ்சி வெந்துருச்சு. நம்ம கீரை நிறையா போட்டோம், எல்லாம் எவ்வளோ குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவு புளி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன துண்டு புளி போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவு கையிலே நல்லா கசக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதே ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வெந்ததும் நம்ம வந்து கடைஞ்சிட வேண்டியதுதான். இப்போ நல்லா வெந்துருச்சு கீரை. இதுக்கப்புறம் நம்ம கடையை தான் போகிறோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த கீரையை வந்து கடைஞ்சிருங்க. சூட்டோடே நல்லா கடைங்க. அப்போ தான் கீரை நல்லா கடைப்படும். நல்லா வந்து அதை வச்சு நல்லா அழுத்தி, சுற்றி இருக்கிற சைட்லலாம் வச்சு அழுத்துனிங்கன்னா மண் சட்டியில் அது ஈஸியாகவே கடைஞ்சிடலாம். உங்களுக்கு 2 சைடும் நல்லா காலை வச்சு அழுத்திக்கிட்டு மண் சட்டியை அந்த சட்டியில் வச்சு கீழே நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து கடைஞ்சிங்கன்னா ஈஸியாக கடைப்பட்டுரும். இப்போது நல்லா கடைஞ்சிச்சு பாருங்கள். இந்தளவுக்கு கடைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். அதுக்கு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையில் சேர்த்துடலாம். இப்போது பாருங்கள் கீரை எவ்வளோ நல்லா கடைஞ்சாச்சுன்னு. இந்த கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையில் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது உள்ள எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அரைக்கீரை கடையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரெசிப்பியில் இதே அளவில் எல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.